ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யுவனித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோகதஸ்துதி தராணி திருநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்து தேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே குலாபிராமம் ஸ்ரீமத்ததம் ஸ்ரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி தார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மர்விணிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலுமே தும்குறிவினேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று நேந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெண வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் ஒய்வால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருதேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சேயதிநாடத்தேந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர ஷட் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் பிரபத்யே. பத்தாம் பத்திரை ஒன்பதாம் திருவாய்மொழி சூழ்சும் பனிமிகள் என்பதாக மிகவும் பிரசித்தமான திருவாய்மொழி. சூழ்சும் பனிமுகில் தூரியம் உழைக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின ஏழ் பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே. ஆழ்வார் பரமபதத்துக்கு எழுந்தருளும் விதத்தை தாம் நேர சாட்சா்காரம் பண்ணி நேர பார்த்து, அதாவது மனசாலே நேர பார்த்து அவர் அருளி செய்கிறார் அப்படின்னு இதில் வருது. பத்தாம் பத்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆழ்வார் பரமபதத்துக்கு சித்தமா இருக்கார் அப்படிங்கிறது. முதல்ல ஆரம்பத்துல திருமோகூர் திருவனந்தபுரம் இதெல்லாம் சொல்லும்போது ஆழ்வார் பரமபதத்துக்கு சித்தமாக இருக்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதுக்காக தான் அந்தந்த ஊருக்கெல்லாம் போய் வழித்துணையாக பெருமாளை கொள்கிறார். ஆனா திருவாட்டார் வந்தப்புறம் கதை கொஞ்சம் வேற மாதிரி போறது. ஆழ்வார் சித்தமா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு மேல பெருமாள் சித்தமா இருக்கார், பெருமாள் துவரித்தமா இருக்கார், சித்தரா இருக்கார் மாத்திரம் இல்ல, ஆழ்வார் எப்ப வரப்போறோன்னு காத்துன்னு இருக்கார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றானாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு அந்த பெருமாளுடைய அந்த திவ்ய கல்யாண குணத்தை அனுசந்தித்து, அது மட்டும் இல்லாமல் பெருமாள் நமக்கு கட்டாயம் மோட்சம் தரக்கூடிய பெருமான், இதுவரை என்னென்ன எல்லாம் எம்பெருமான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பெருமாள் தந்த கல்யாண பரம்பரைகள் அதெல்லாம் வந்து குறிப்பாக பேரே உரைகின்றபிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே பெருமாள் புகுந்து இருக்கக்கூடிய வைபவம் இதையெல்லாம் அனுபவித்தார். குறிப்பாக அப்படி எம்பெருமான் வந்து என் மனசுக்குள்ளே வந்து புகுந்து நிறைந்து நிற்கிறான், என் வாக்கினாலே என்னை திருவாய்மொழி பாட வைக்கிறான், அவனை பூர்ணமாக நான் அனுபவிக்கும்படி பண்ணுகிறான், அவன் என்னை பூர்ணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்,
இப்படி எல்லாம் எம்பெருமான் இத்தனை ஆசக்தியோட பிரீத்தியோட இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஒன்னும் கிடையாது. நிர்ஹேதுகமாக எம்பெருமான் இத்தனை பிரீத்தி வச்சிருக்கான். அப்ப எல்லார்ட்டையும் வைக்க வேண்டியதானே அப்படின்னா ஏதோ ஒரு வியாஜம் வச்சு வச்சிருக்கான். திருமாலின் ஜோலிமலை என்னென்ன திருமால் வந்து என் நெஞ்சினரே பூந்தான் அப்படின்னு அனுபவிச்சான். ஏதோ ஒரு வியாஜம் வச்சு என்கிட்ட இத்தனை பரம அனுகிரகத்தை எம்பெருமான் பண்ணியிருக்கிறானேன்னு அந்த நிர்கேதுகமாக எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிற அந்த கல்யாண குணத்தை அனுபவித்தார். அப்ப இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்று என்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான்னு கேட்க, இன்னைக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணானே அன்னைக்கு அனுகிரகம் பண்ணலையே எம்பெருமான் அப்படின்னு சொல்ல, எம்பெருமான் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், ஏன்னா எம்பெருமானுடைய காருண்யம் தான் பிரதானமான காரணம் இன்னைக்கு அனுகிரகம் பண்றான்னா. அப்போ ஆழ்வாரே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது எந்தாய் அப்படின்னு அழகாக உன்னுடைய திருவடிகளே கைங்கரியம் பண்ணி உற்றேன் பக்கத்திலேயே இருக்கேன், எனக்கு வேண்டியது என்ன கேட்டா இதுவே திரும்பி இருக்கணும். கற்றார் மறைவாணர்கள் வாழ் திருப்பேரார்க்கு அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நில்லாவே. திருப்பேரார் திருப்பேர் நகரான் எம்பெருமானை சேர்ந்தவர்களுக்கு அவன் திருவடியை பற்றினார்க்கு ஒரு துக்கம்னு ஒண்ணு உண்டோ அப்படின்னு அழகாக சொல்லி அந்த எம்பெருமானை திருவடியை ஆசிரித்தவர்களுக்கு எல்லாம் நிச்சயம் நில்லா அல்லல் அப்படிங்கிறதாக சொல்லி கொண்டிருந்தார். இப்படியாக நிரவதிகமான பிரீத்தி உள்ள அடங்காமல் அதையே ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கிற அழகான விஷயத்தை இந்த பத்தாம் பத்திலே பார்த்தோம். இப்போ இப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, அவர் ஆழ்வார் இப்படி கேட்டார் இல்லையா, அன்று என்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான் அப்படின்னு, அதனால ஆழ்வாரை சீவிகொண்ட லோகத்துக்கு கூட்டுக்கணும் அப்படிங்கிறதாக எம்பெருமான் ஆரம்பிக்கிறான். அப்படி கூட்டுக்கும் போது முதல்ல சாட்சாத்தா அப்படியே கூட்டுக்காமல் அவருக்கு இந்த அனுபவத்தை தர வேணும் என்பதற்காக மனசினாலே சீவை குண்டத்தை பற்றி, சீவை குண்டத்துக்கு போகக்கூடிய வழியை பற்றியும், சீவை குண்டத்தை பற்றியும், இதை பற்றியெல்லாம் மனசினாலே ஆழ்வார் நேர பார்க்கும்படியாக ஒரு அனுகிரகத்தை எம்பெருமான் பண்ணினான். அதை நேர பார்த்து ஆழ்வார் இப்பொழுது இந்த சூர்விஷம் பதிவுகள் என்கிற திருவாய் மொழியை அருளி செய்கிறார். இப்படி நிர்ஹேதுகமாக எம்பெருமானோடே சுஸ்லிஷ்டரான ஆழ்வார் தாம் திருநாடேற எழுந்தருளும்படியும், தாம் எழுந்தருளும் போது சர்வலோகங்களும் தம்மை கொண்டாடும்படியும், திருவுள்ளத்தாலே பிரத்யட்சித்து அந்யாபதேசத்தாலே பேசுகிறார். திருவுள்ளத்தாலே பிரத்யட்சித்து எல்லா எம்பெருமான் காட்டியவர்கள தன் மனசால பாக்குறார். ஆழ்வார் திருநாடு போகிறார் அப்படிங்கிற வைபவம், திருநாட்டிலே அங்கே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய வைபவம் அப்படின்னு ரெண்டு வைபவம் இருக்கு. எழுந்தொள்ளும் போது சர்வலோகங்களையும் தன்னை கொண்டாடும் வைபவம் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மனசால மொத்தத்தையும் பாக்குறாரா, மனசால பார்க்க முடியுமா அப்படின்னா மனசுல அவ்வளவு நிறைஞ்சி இருக்கும்போது கண்ணால பாக்குற மாதிரி அந்த அளவு ஒரு வைசத்தியம், ஒரு தெளிவு மனசுக்குள்ள இருக்கும். பொதுவா கண்ணால பார்த்தா ரொம்ப நன்னா தெரியும், மனசால பார்த்தா ஓரளவுதான், மனசால பார்த்தா மனசுக்கு புரிஞ்சுதுன்னு மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா சில சமயம் மனசால அனுபவிக்கும் போதே கண்ணால நேரம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இந்த சேவையை எம்பெருமான் கொடுக்கிறான். சேவி கொண்ட போகக்கூடிய வைபவம், அங்கே அவர்கள் சேவி குண்டத்திலே நித்தசூரிகளும் எம்பெருமானும் இவனை எதிர்கொண்டு அழைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வைபவம், அதையெல்லாம் காட்டியருள அதை இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் பேசுகிறார். பேசும்போது அந்யாபதேசத்தாலே பேசுகிறார் அப்படின்னார். ஆனால் நான் போறேன்னு சொல்லாமல் சீவைஷ்டவர்கள் போகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, இது ஆழ்வாருக்கு மட்டும் நடக்கக்கூடிய வைபவம் இல்லையே, இது எல்லா சீவேஸ்வரர்களுக்கும் இனி எக்காலத்திலும் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வைபவம் அப்படிங்கிறபடினால சீவேஸ்வர சமுதாயத்தையே சொல்லி நாரணன் தமர் அப்படின்னா சொல்றார். வாழ்ப்புகள் நாரணன் தமரை கண்டுகந்தே அப்படின்னு நாரணன் இந்த நாரணனுடைய தமர்கள், நாரணனுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இங்கே மொத்த பேருக்கும் இந்த வைபவம் உண்டு, நடக்கிறது. எல்லா சீவைஷ்டவர்களும் திருநாட்டுக்கு போகும்போது இப்படிதான் போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் அழகா சொல்ற.
நிர்கேதுகமாக எம்பெருமானோடு சேர்ந்து இருந்தவர். அந்த எம்பெருமான் தந்த இந்த அனுபவத்தை அடுத்ததாக இந்த சூழ்சிம்பனிமிகள் அப்படிங்கிறதுல சொல்ற. இங்கே வந்து இங்கிருந்து கிளம்பும் போது சகல லோகங்களும் சந்தோஷத்தோடு கூட இவரை வழி அனுப்புறதும், நடுவில் இருக்கக்கூடிய ஆதிவாகிக கணங்கள், ஆதிவாகிகர்கள் சில பேர் சீவை கொண்ட ஐஷன் போர்த்துக்குன்னே இருக்கிறவர்கள், அவர்கள் இந்த சீவை குண்டத்துக்கு எப்படி ஐஷன் போறா அப்படின்னும், அங்கே சீவை குண்டத்தில் இருக்கிறவர்களை எப்படி எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் அப்படின்னும் எல்லாமே இந்த 10-11 பாட்டுல மொத்தத்தையுமே சாய்ச்சிருக்க. இதுல ரெண்டு விஷயம் சொல்லணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சீவை குண்ட லோகம் போறதுங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். அது ஒரு கல்யாணம். அது சாதாரணமா இங்கிருந்து பார்த்தான, ஏன்னா மற்ற எந்த சம்பிரதாயத்திலுமே இதை இவ்வளவு மங்களமா சொல்லல. நம்ம பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்துல சொல்றாள் இல்லையோ, இதே மாதிரி இத்தனை மங்களமாக யாராவது சொல்லியிருக்காளா அப்படின்னா இல்லை. எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள், ஏன்னா ஒரு ஜீவாத்மா சீவை குண்டத்துக்கு போறான்னு எம்பெருமானோடு போய் சேருகிறான் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுக்கு அதை காட்டிலும் க்ஷேமம் எதுவுமே கிடையாது. உலகத்துல இருக்கவர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய க்ஷேமம், உத்தமோத்தமமான க்ஷேமம் அப்படின்னா எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பது தானே, அதுதானே பரமக்ஷேமம். அந்த க்ஷேமம் ஒரு ஜீவனுக்கு கிடைச்சிருத்தோம்னா வானத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாமே கொண்டாடுறான்னா அப்ப நாம கொண்டாட வேண்டாமா? இது கொண்டாட வேண்டியதான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்ற. இது சகல தேவர்களும் பூஜிக்கக்கூடிய, அதாவது இவனை போறவனை பார்த்தா அவர்கள் எல்லாம் பூஜிக்கிறாளாம், உபச்சாரங்கள்லாம் பண்றாளாம், அங்க இருக்கவெல்லாம் நித்திய சூரியன்லாம் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுகிறார்களாம். இது மரியாதைக்குட்பட்ட விஷயம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இந்த முக்தி பெறுதல், மோட்சம் பெறுதல் அப்படிங்கிறத ஏதோ சாதாரணமா எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டா மிச்ச சாஸ்திரங்களை, என்னன்னா ஜீவாத்மா சம்சாரத்துல துக்கத்தோட இருக்கான், அதை விட்டுட்டு மோட்சத்துக்கு போறான் அப்படின்னா அது நான் அவ்வளவு சுலபமா சொல்லிட்டு அதை விட்டுட்டு மோட்சத்துக்கு போறாங்க அப்படி இல்லை. இது கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி, இது சாதாரணமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? கல்யாணம் பண்ணிட்டு போனா என்ன கேட்டா அப்புறம் அங்கதான் வாழ்வு, அந்த இந்த வாழ்வு மாற போறது. அதுக்கப்புறம் கல்யாணம் போய் போன இடம் இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல வாழ்வு, அந்த இடத்துல க்ஷேமங்கள், இங்கே இருந்து என்ன பண்றது, அந்த இடத்துல க்ஷேமங்கள், குடும்பம் எல்லாம் இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரியாக இங்கே இருந்து சீவை கொண்டு போனோம், திரும்பி வர வேண்டாம், அங்கேயே எம்பெருமானுடைய குடுத்தனம் நடத்தணும். இவன் அங்கேயே க்ஷேமமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், அங்கேயே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம லோகத்துல எப்படியானா கல்யாணத்தை நல்ல வைபவமா கொண்டாடுறோமோ அந்த மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம சித்தாந்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. இத பரமபத சோபானம் அப்படிங்கிற கிரந்தத்துல சுவாமி தேசிகன் அச்சிராதி கதி அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது, மேல அவர்கள்லாம் பராப்தி எம்பெருமானை அடைதல்ங்கிறது எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்க. நேர பாக்குற மாதிரி இங்க ஆழ்வார் இங்க பாசுரத்துல சொல்லிருக்காரு, அங்க சுவாமி தேசிகன் உரைநடையில சொல்லிருக்க எப்படி எப்படி நடக்கிறது, யாரு ஐஷம் போடா எல்லாத்தையுமே சொல்லியிருக்க. இது முதல் விஷயம், ஏன்னா இது ஒரு மங்களமான விஷயம், கல்யாணமான விஷயம், இது அனுசந்தானம் மரணமா கத்தி அனுசந்தானம் ஒண்ணு சொல்றாங்க. இதை நித்தியமே நினைச்சு பார்க்கலாம், எப்படி எல்லாம் சேவை கொண்டாங்க, எப்படி இருக்கும், எப்படி அழிச்சுட்டு போவார்கள் அப்படிங்கிறத. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்படின்னா நாம சொல்லியிருக்கோம், மற்ற பேர்லாம் சொல்லல, அப்ப நம்ம மதத்துல ஏதோ இந்த மாதிரி அழகா இருக்கணுங்கிறதுக்காக கதையெல்லாம் கட்டியிருக்கா உதாரணமாக அப்படின்னு நினைப்பா சில பேர். அது கிடையாது, இது வேதத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல இருக்கு, உபரிடத்திலேயே பல இடங்கள்ல இந்த விஷயம் இருக்கு. உதாரணமாக பார்த்தோம்னா சீவை குண்டத்துல 500 ஸ்திரீகள், அக்ஷர ஸ்திரீகள், அவர்கள் இவனை எதிர்கொண்டு அழைத்து இவனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இது என்ன, தேவலோகமா சீவை குண்ட லோகமா? தேவலோகத்துல தான் ஸ்திரீகளோட கூட சந்தோஷமா இருப்பான் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. தேவலோகங்கிறது சாதாரணம், சீவை குண்ட லோகத்துல பிராகிருதமான போகங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அங்க சீவை குண்ட லோகத்திலையும் போய் அங்கேயும் ஸ்திரீகள்லாம் இருப்பா, அவெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணி விடுவான்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்திரீகள் இல்லை இவர்கள்லாம். தேவலோகத்தில் இருக்க ஸ்திரீகள்லாம் அப்சர ஸ்திரீகள், முக்காவாசி பேர் அப்சரஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்தவர்கள். அப்சரஸ்னா அப்புல, அப்புனா ஜலம், ஜலத்திலேருந்து வந்தவர்கள், அதாவது சமுத்திர மதனம் பண்ணும்போது அதுல இருந்து நிறைய வஸ்துக்கள்லாம் உண்டாச்சு,
அதுல அது மாதிரி பெண்கள் எல்லாம் உண்டானார்கள். இந்த பெண்களை எல்லாம் யாரு விவாகம் பண்ணிப்பா அப்படின்னா யாரும் தயாரா வரல. எந்த தேவர்களுமே எல்லாம் விவாகம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா வரல. அசுர பொதுவா அந்த சமுத்திரம் வசனம் பண்ணும்போது எது எது வந்தோ அதை ஒத்த ஒத்தர எடுத்துட்டான். வரிசையாக உச்சைசவசன்னு குறை குதிரை வந்தது, அதை இந்திரன் எடுத்துட்டான். ஐராவதன்னு யானை வந்தது, அதை எடுத்துட்டான். அது மாதிரி ஒண்ணு ஒண்ணு வந்ததெல்லாம் ஒண்ணு ஒன்னா இவர்கள் அவர்கள் மாத்தி மாத்தி எடுத்துட்டே இருக்கான். அந்த மாதிரி அப்சர ஸ்திரீகள் பெண்கள் வந்தான்னா அது அசுரர்களோ தேவர்களோ யாராவது ஒருத்தர் எங்களுக்கு நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க குடும்பம் பண்றோம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனை யாரும் எடுத்துக்கல. அதனால என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா அப்சர ஸ்திரீகள் பொதுவானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. விசேஷமாக ஒருத்தரோட சேர்ந்து குடும்பம் நடத்தலைங்கிற அப்படின்னால தேவர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. இதுதான் அவர்களுடைய கதை. அப்புல இருந்து வந்த அப்படின்னால அப்சரசுகள் பேர வாழ்க்கை, ஜலத்தில இருந்து வந்த அப்படின்னால இத புராணத்துல அவளுடைய இது இப்படிதான் இருக்கு. ஆனா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க அப்சரசுங்கிற இவா இல்ல. அப்சரசுன்னு பெயர் தானே தவிர அவர்கள் நித்திய சூரிகள், எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டவர்கள். எம்பெருமான் நியமிச்சிருக்கார், நீங்கெல்லாம் போய் இவனை அலங்காரம் பண்ணி ஐச்சின்னு வாங்கல் அப்படின்னா இங்க இருந்து போற நாமெல்லாம் குழந்தைகள் மாதிரி அவளுக்கு, அவர்கள்லாம் தாய்கள் மாதிரி, தாய்மார்கள் மாதிரி. அதனால ரொம்ப சந்தோஷத்தோடு கூட குழந்தை வந்திருக்கேன்னு சொல்லி கூட்டி அழைச்சு குழந்தைக்கு அலங்காரங்கள்லாம் பண்றா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி சந்தோஷப்படக்கூடியவர்கள் அங்கே. அந்த அலங்காரமும் திவ்ய அலங்காரம், இங்க இருக்க மாதிரி அலங்காரம் இல்லை. ஏன்னா சேவிகுண்டத்துல எல்லாமே அப்ராகிருதமாக இருக்கிற அப்படினால. அப்ப ஏன் இந்த மாதிரி அப்சர ஸ்திரீகள்லாம் இருக்கா அவெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்றான் அப்படின்னா ஏன் சொல்றங்கோ நீங்க குழப்பமா இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னதுதான் பதில். இது நம்ம சொல்லல, இது எல்லாமே வேதத்துல இருக்கு. மொத்தமே வேதத்தை அடிப்படையா வச்சுதானே சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு. அப்ப வேதத்துல இந்த விஷயங்கள்லாம் நல்லா ஸ்பஷ்டமாக நன்னாவே இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டா அர்ச்சிராதி கதின்னு ஒரு கதி வேதத்துல சொல்றது. அர்ச்சிர் லோகம் முதலான லோகங்கள் வழியா தான் போறாங்க. சேவிகின்ற லோகம் போகும்போது நடுவுல நிறைய லோகம் இருக்கு. அதுல முதல் லோகம் அர்ச்சியர் லோகம்னு பெயர். அர்ச்சியர்ஸ்னா அக்னி தேவன். அந்த லோகத்திலே நம்ம போற அப்படின்னால அர்ச்சியராதி, அர்ச்சியர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு போறான் அப்படின்னு இருக்கு. இந்த அர்ச்சியராதி கதி வழியாக யார் போறானோ அவன் பரபிரம்மத்தை அடைகிறான்னு வேதம் சொல்றது. தற்புருஷோ அமானவா சயேனான் பிரம்ம கமயதி, அவன் பரபிரம்மத்தை அடைகிறான், அடைந்தவன் திரும்பி வருவதில்லை அப்படிங்கிறதையும் சொல்றது வேதமே. அங்க அடைஞ்சிட்டானா அவன் திருப்பி வரமாட்டான் சம்சாரத்துக்கு அப்படின்னு. அந்த அர்ச்சராதிபதி அதுல இருந்து வைஷ்ணவ பதம் அப்படிங்கிற பரம பதம் தான் போக முடியும், அங்க நின்னா திரும்பி வரமாட்டான். இது எல்லாமே வேதத்துல இருக்க விஷயம் மொத்தவுமே. மற்றவர்கள்லாம் இதுக்கு ஏதேதோ அர்த்தம் இப்படி இப்படியே சொல்லி சொல்லி பாக்குறான், இன்னும் சரிப்பட்டு வரல. குறிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தெளிவா சொல்றது கௌஷீதகி உபநிஷத்து அப்படின்னு ஒரு உபநிஷத்து இருக்கு, அங்கதான் சொல்லியிருக்கான். சித்ரோகவை கார்கியாயினி யக்ஷியமான ஆருணிம் வவ்ரே அப்படின்னு ஆரம்பம். அது ஒன்றும் கௌஷீதிக்கு உபநிஷத்து ஆரம்பமே இதுதான். சித்திரன்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு ராஜா ஒருத்தன், அவனுக்கு யாகம் பண்ணணும்னு தோணித்து அதனால ஆருணி அப்படிங்கிற ரிஷிகிட்ட போய் எனக்கு யாகம் பண்ணி வைங்கோ கேட்டான். ராஜாக்கள்லாம் யாகம் பண்ணுவார்கள், ஆனா ரிஷிகள் தான் பண்ணி வைக்கணும் அப்படி கணக்கு. அதனால ஆருணிங்கிற ரிஷிட்ட போய் எனக்கு யாகம் பண்ணி வைங்கோ அப்படின்னார். ஆருணி சரி அப்படின்னார். ஆனா அவர் போல அவருடைய பையனை அனுப்பிச்சார். சில பேர் வாத்தியாரில் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டானா பையன் அனுப்பிச்சிருவா. அந்த ஆருணியோட பையன் தான் ஸ்வேதகேது அப்படின்னு பெயர். இவனை பத்தி நிறைய சரித்திரம் இருக்கு, ரொம்ப பிரசித்தமானவன். அதனால ஸ்வேதகேது கூட்டு நீ போயிட்டு வா, போய் அவர் யாகம் பண்ண வைக்கிற பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னா. அவன் நிபுணன், கெட்டிக்காரன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போனான். அங்க இந்த பையன் வந்திருக்கிறத பார்த்த அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பெரியவாளா வரணும், அவ வந்து நடத்தினா அது ஒரு அழுக்கு. இந்த ராஜா நல்லா விஷயம் தெரிஞ்சவர், கொஞ்சம் வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சவர். பையனை போய் அனுப்பிச்சுட்டானே, அனுப்பிச்சுட்டாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த பையன் கிட்ட போய் ஸ்வேதகேது கிட்ட போய் பேச்சு கொடுத்து, இப்பா ஸ்வேதகேது ரொம்ப சந்தோஷம், கௌதமஸ்ய புத்திர, நான் இப்ப யாகங்கள்லாம் பண்ண போறேன், இதனுடைய பலனா கடைசியில மோட்சம் போகிறேன், யாகம் பண்ணி தியானம் பண்ணி மோட்சம் போனோம்,
அப்போ நான் இங்கிருந்து மோட்சத்துக்கு போறேன்னா எந்த லோகத்துக்கு போவேன் மோட்சத்துல, அதை பத்தி உனக்கு தெரியுமா? இல்ல நான் போற வழி என்ன, எந்த வழியில நான் போக போறேன், மார்க்கம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த மார்க்கம் என்ன அப்படிங்கறதா உனக்கு தெரியுமா? நான் போகக்கூடிய அந்த லோகத்தை பத்தி தெரியுமா? இந்த போறதுக்கான மார்க்கத்தை வழியை பத்தி தெரியுமா? இதை பத்தியாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அந்த ஸ்வேதகேதுங்கிற பதில் சொன்னா, சகோவாச்ச நாகமே தத்வேத ஹந்த ஆச்சாரியம் பிரிச்சா நீதி, எனக்கு அது தெரியாதுன்ட்டா. எந்த லோகத்துக்கு போனோம் எப்படி போனோம் ரெண்டு கேள்வி. தியாகங்கள் பண்றார், இவர் யாகம் பண்றதே தியானம் பண்றதுக்காக தான், தியானத்துக்கு அங்கமா தான் யாகம் பண்ற. அதனால யாகம் பண்ணி தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போனோம் தான் இவருக்கு. அதனாலதான் எந்த வழியால போறான், எந்த லோகத்துக்கு போறான், அதெல்லாம் உனக்கு தெரியுமா கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்க அப்பாட்ட போய் கேட்டு வரேன், அவர் தான் எனக்கு ஆச்சாரியன், அவர் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட போய் நான் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நேரம் இந்த அப்பா கிட்ட வந்து நல்லா சேவிச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ராஜா என்கிட்ட கேட்ட, நான் யாகம் பண்ணிருக்க போகும்போது இந்த யாகம் பண்ணா எங்க போவேன், எந்த லோகத்துக்கு போவோங்கோ, தியானம் பண்ணி எப்படி போவோங்கோ அப்படின்னு கேட்ட, எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல, நான் என்ன சொல்வேன், எனக்கு இதுக்கு சொல்லித்தாங்கோ அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டான். அப்பா சொன்ன, குழந்தையாய் ஸ்வேதகேதுவே, எனக்கும் இதுக்கு பதில் தெரியாது. சகோவாச்ச அகமப்பே தன்ன வேத, எனக்கு என்ன தெரியும்னா நான் வேதாத்தியானம் பண்ணிருக்கேன், யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ண தெரியும், யாராவது யாகம் பண்ணி வைக்கிறேன்னா பண்ணி வைப்பேன், அதை வச்சு ஜீவிச்சுட்டு இருக்கேன். நீயும் அப்படிதான் வேதாத்தியானம் பண்ண யாகங்கள்லாம் பண்ணி வைக்க தெரியும்னு சொல்லிட்டு தான் உன்னை அனுப்பிச்சேன். இப்ப பண்ணி வைக்க தெரியுங்க, இப்ப தெரிஞ்ச இடத்துல கேள்வி எல்லாம் கேட்டா நான் என்ன பண்றது, வாத்தியார்னா பண்ணி வைப்பார் வந்து, ஒன்னு ரெண்டு கேள்வி கேட்டா எப்படி பண்ணணும் என்னன்னு கேட்டா சொல்லுவார், ரொம்ப சூக்ஷ்மமான கேள்வி எல்லாம் கேட்டா அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு நியாயம் இல்லை, தெரிஞ்சிருக்கிறவங்களும் இருப்பான். அது மாதிரி இவன் சொல்ற, எனக்கு மந்திரங்கள் தெரியும், மந்திரங்களை வச்சு பிரயோகங்கள்லாம் தெரியும், அதுக்கு ஒரு சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் இதுக்கு இப்படி இது அதான் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும், உள்ள எந்த லோகத்துக்கு போறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, இதை கேட்டார் இல்லையா ராஜா, அவர்கிட்டே போய் கேட்பா, அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதான் அவர் கேட்டிருக்கார், தெரியாம கேட்கல, அதனால அவர்கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனையும் கூட்டுண்டு நேரம் அந்த ராஜா இருக்கிற இடத்துக்கே வந்துட்டார். இந்த ஆருணி அப்படிங்கிறார், ஆருணியும் சேதகேதும் சக சமிட்பாணிகி சித்திரம் கார்கியாரம் பிரதிஜக்ரமே உபாயானி இது, ஒரு குரு கிட்ட சிஷ்யன் எப்படி போகணுமோ அந்த மாதிரி போனாலும் இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா இவர் மகரிஷி, இவனோ ராஜா, இவர் ராஜாவுக்கு தான் ரிஷிகள் குருவே தவிர ரிஷிகளுக்கு ராஜா குருவாக மாட்டான். அப்ப ராஜா சொன்ன, பிரம்மா கோஷி கௌதம யோன மான உபாகாக ஏஹி வேவத்வா ஜாபேஷ்யாமி. அப்ப கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காமல் நீர் ரிஷியா இருந்தும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையோட வந்திருக்கீரே, நான் ராஜாங்கிறது தெரிஞ்சு வந்திருக்கீரே, அப்போ உன் கொண்டாடுறேன். அப்போ நீர் வந்து சிஷ்ய விருத்தியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், சிஷ்யனா பாவனை எல்லாம் கூட இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உமக்கு நான் விஷயத்தை சொல்லிடுறேன், நான் என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கார பதில நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜா ஆரம்பிக்கிறார். ஏவை கேச்ச அஸ்மால் லோகாத் பிரயாந்தி சந்திரமசமேகத்தையே சர்வே ஏகச்சந்தி, இந்த லோகத்திலேருந்து போர்வாள்லாம் சந்திரன் கிட்ட போறா, சந்திரன் போய் அப்புறம் தான் போறா, சொர்க்கத்துக்கு போறவாளும் சரி சீவை குண்டத்துக்கு போறவாளும் சரி சந்திரனுக்கு போயிட்டு தான் போறாளாம். ஏதத்வை சொர்க்கஸ்ய லோகஸ்ய துவாரம் எஸ் சந்திரமாஹா, சந்திரன் வழியாதான் சொர்க்கலோகத்துக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு. அங்க போன சந்திரன் ஒண்ணு ரெண்டு கேள்வி எல்லாம் கேட்பான், நீ யாரு எங்கேருந்து வர அப்படிலாம் கேள்வி எல்லாம் கேட்பான், அதுக்கெல்லாம் பதில் எல்லாம் சொல்லணும். யதா கர்ம யதா விதி தம் ஆகதம் பிரிச்சதி கோசீதி இதி, நீ யாரு அப்படின்னு கேட்பான், இன்னும் அதுக்கு நல்ல கட்டிக்காத்தனும் பதில் சொல்லணும், இல்லாட்டா மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கோ கீழுக்கோ எங்கோ நினைச்சிடுவான். கெட்டிகாரத்தனம் பதில்னா என்ன அப்படிங்கறது பின்னாடி வரப்போகுது நான் சொல்றேன் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியாக அவன்கிட்ட சயேனம் தேவயானம் பந்தானம் ஆபத்திய மோட்சத்துக்கு போறோம் இருக்காங்களோ, அவன் தேவயானம் அப்படிங்கிற மார்க்கத்துல போறான். தேவயான மார்க்கத்துல நிறைய லோகங்கள் இருக்கு, அக்னி லோகம் ஆகச்சதை ச வாயு லோகம் ச வருண லோகம் ச ஆதித்ய லோகம் ச
ச இந்திரலோகம், ச பிரஜாபதி லோகம், ச பிரம்மலோகம் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு லோகமா தாண்டி 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 அவன் மேல போறான். அந்தந்த லோகத்துல அவனை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போய் கடைசியில பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீவைகுண்ட லோகத்துக்கு போய் சேர்றான். தஸ்யஹா ஏதஸ்ய பிரம்மலோகஸ்ய அரோஹ்ரதஹ, இப்படி இவெல்லாம் ஐச்சுன்னு போறா இல்லையா? இவாதான் அக்ஷராதி தேவர்கள், அக்ஷராதி தேவர்கள் அவாவா லோகத்து வரைக்கும் இவன் ஐச்சுன்னு போறான் அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்மலோகம் கடைசியில அக்ஷராதியில கடைசியில இருக்கிறவன் வித்யுத் புருஷன் அப்படின்ற மின்னல் தேவன், அவன் பிரம்மத்துக்கிட்டே கொண்டு வந்து விட்டுறான். அதாவது சீவிகண்ட லோகம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறான். சீவிகண்ட லோகம்ங்கிறது ஆச்சரியமானது. இங்க பூலோகத்துல நல்ல செழிப்பான இடத்துல எப்படி தோட்டங்கள், மரங்கள், பட்சிகள் எல்லாம் இருக்குமோ, பழங்கள் இருக்கும், அது மாதிரி சீவிகண்ட லோகத்திலயும் எல்லாம் உண்டு. தஸ்யஹா ஏதஸ்ய பிரம்மலோகஸ்ய அரோஹ்ரதஹ முஹூர்த்தா எஷ்டிகாஹ விரஜா நதி தில்யோ விரக்ஷஹ சாலஜ்யம் சம்ஸ்தானம் அப்படின்னு. இந்த சீவிகண்ட லோகத்திலேயே ரெண்டு பெரிய ஏரி மாதிரி இருக்கான். இது குளம் அரஹா அப்படின்னு ஒரு குளம், முகூர்த்தா எஷ்டிகா அஹா சீவிகண்ட லோகத்துக்கு பாதுகாப்பாக வாயில் துவாரபாலகமா இருக்கக்கூடியவர்கள் முகூர்த்தர்கள் அப்படின்ற ஒரு பெரிய நதி இருக்கு. விரஜா நதி ரஜோகுணமே கொடுக்காதான், அது சாத்விகம் ஆயிடுவான். அதனால விரஜா நதி தில்யோ விரக்ஷா, அது பக்கத்துல பெரிய விரக்ஷம் தில்யம் அப்படின்னு விருஷத்துக்கு பெயர். அது அரச மரம் அப்படின்னு இன்னொரு இடத்துல உபநிஷத்துல இருக்கு. சாலஜ்யம் சம்ஸ்தானம் இருக்கிற இடம்னு அர்த்தம். சாலஜ்யம் அப்படின்னா கிராமத்துக்கு வெளியில பத்திரமாக சில சாமான்கள் எடுத்து வைப்பாங்க அந்த காலத்துல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம். அபராஜிதம் ஆயதனம், பெருமாள் இருக்கக்கூடிய இடம் அபராஜிதம் அப்படின்னு பெயர். இந்த பிரஜாபதி துவாரகோபௌ விபு பிரமிதம் அப்படின்னு ஆரம்பிச்சு சீவிகண்ட லோகத்துல எப்படி எப்படி என்னென்ன இருக்கும் இது எல்லாத்தையுமே அந்த ராஜாவானவர் சித்ரன் அப்படிங்கிற ராஜாவானவர் இவ ரெண்டு பேருக்கு எடுத்து சொல்ற. தம் பிரத்யாக அபிதாவத மம யசசா விரஜாம் வாயம் நதியும் பிராபத் நவாயம் ஜிகீஷ்யதி அப்படி இதுவா. அங்க விரஜா நதினு ஒரு நதி இருக்கு, அந்த நதியை தாண்டி போற மனசுனாலேயே தாண்டி போறான் அப்படின்னு இருக்கு. விரஜா நதியில ஸ்நானம் பண்றான் அப்படின்னு ஆச்சாரிய எல்லாம் சொல்றா. ஸ்நானம் பண்ணிட்டு மனசால தாண்டி போறான்னு வச்சுப்போம். அங்க பஞ்சசதானி அப்சரசம் பிரதிதாவந்தி, 500 அப்சரஸ்திரிகள் வரா. சதம் மாலா ஹஸ்தாக, சதம் அஞ்சன ஹஸ்தாக, கையில மாலையெல்லாம் வச்சுட்டு இருக்கா. அஞ்சனம்னா மையிடுதல் முதலானதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. சதம் சூர்ண ஹஸ்தாக, சதம் வாசோ ஹஸ்தாக, சூரணங்கள் மஞ்சப்பொடி முதலாளெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கா. வஸ்திரங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கா. ஆபரணங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கா. தம் பிரம்மா அலங்காராயண அலங்கூர் வந்தி, அவனுக்கு விசேஷமான அலங்காரங்கள்லாம் பண்றான். அதுதான் பிரம்மா அலங்காரம் அப்படின்னு பெயர். அவன் அப்படியே சீவன் அந்த அலங்காரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு சீவேண்ட லோகத்துக்கு போன பெரிய குளம் இருக்கு. ஆகத்து சத்வரம் கிரதம் தன் மனசாத்தியேதி, பெரிய குளம். இந்த குளத்தை அப்படியே மனசனையை தாண்டிடுறான், அந்த பக்கம் போயிடறான் அப்படின்னு இருக்கு. ச ஆகச்சதி முகூர்த்தான் எஷ்டிகான், அங்க துவாரபாலகால் எஷ்டிகாஹா அப்படின்னு சில பேர், முகூர்த்தாகன்னு பெயர் அவளுக்கு, அப்படி சில பேர் இருக்கா. அவர்கள்லாம் வழிவிடுகிறார்கள், அவர்கள்லாம் எல்லாரையும் தடுத்துருவா. ஆனா இவன் அர்ச்சராதிகத்தில வர்றவாளை தடுக்க மாட்டான், அவ ஒதுங்கி நின்றுடுவான் கை கூப்பிட்டு. ச ஆகச்சது விரதாம் நதியும் தா மன செய்வா அத்தேதி தத் சுகிருத துஷ்கிருதே தூண்டுதே. அதுக்கப்புறம் விரஜா நதி கிட்ட போறான், மனசனாலேயே தாண்டான். இப்ப அந்த சமயத்துல பழைய பாப்பங்கள் புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் போயிடும், சீவிகண்ட லோகத்தை புண்ணிய பாப்பங்கள்லாம் இருக்கக்கூடாது, அப்படி எல்லாம் போயிடும். அப்படியாக மெதுவாக பரமபதம் அப்படிங்கிற லோகத்துக்கு போறான். ஆகச்சதி தில்யம் விரக்ஷம் தம் பிரம்மகந்த பிரவிசதி, அங்க விசேஷமான கந்தம் ரூபம் ரசம் எல்லாம் இவனை வந்து சேர்றது. அப்புறம் அப்படியே மெதுவாக அங்க போனான்னா நிறைய விஷயம் இருக்கு. அங்க அங்க திருவாமணி மண்டபம், அந்த மண்டபம் இருக்கு, மண்டபத்தை நடுவுல சிம்மாசனம், அதுல பெருமாள் அப்படிங்கிற ரீதியில கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற. யஜுவம்சி திரஸ்ரீனானி சோமாம்ச உபஸ்தரணம் உத்கீத உபஸ்ரீஹி ஸ்ரீஹி உபபர்கணம் தஸ்மின் பிரம்ம ஆஸ்தே தம் இத்தம் விது பாதே நெய்வ அக்ர ஆரோகதி. அதுக்கு மேல பரபிரம்மமான பகவான் அங்க மேல இருக்க, அதாவது சீவைகுண்ட லோகத்துல ஆதிசேஷனையே பீட்டமாக்கி அதுக்கும் மேல எம்பெருமான் வந்து இருக்கார் அப்படின்லாம் இருக்கு.
அப்போ அந்த தம் பிரம்மாக கோசி இத்தி, அப்ப இவனை கூட்டு அந்த பரபிரம்மமான நாராயணன் சொல்றான், அப்பா நீ யாரு அப்படின்னு சொல்ற. அப்ப அவன் சொல்றான், நீங்க தான் நான் அப்படின்னு விட்டான். ஏன்னு கேட்டான்னா, உம்மால் தான் எல்லாம் நடக்கிறது, ஞானம் வந்தது உம்மால, இந்த மாதிரி உபாயம் பண்ணது உம்மால, சிவை குண்டலம் கொடுத்ததும் நீர் தான், உம்மால தான் எல்லாமே கிடைச்சுன்னு இருக்கு, நீர் தான் நான் அப்படின்னு சொல்லும்படியாக இதை கேட்டு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். நான் இந்த மாதிரி அழகா பதில் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கௌசிகி உபநிஷத்துல முதல் அத்தியாயத்துல இந்த மாதிரி அழகா சீவிகண்ட உலகத்துக்கு ஒருத்தர் எப்படி போறான் அப்படிங்கறதெல்லாம் அழகா சொல்லியிருக்கு. இதான் போகக்கூடிய வழி அப்படிங்கிற அர்ச்சிராதி மார்க்கம். இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை பத்தி சாந்தோக்கிய உபநிஷத்துல அங்கேயும் வந்து அழகா சொல்லியிருக்கு. பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு ஒரு வித்யா, அந்த வித்யனுடைய கடைசியில அர்ச்சிசோக அன்ஹ ஆபூர்யமான பக்ஷம் ஆபூர்யமான பக்ஷாத்யான் ஷர்தங்கேசி மாசாம்ஸ்தான் மாதேபிய சம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத் புருஷோமானவஹ சயேனான் பிரம்மகமயதி அப்படின்னு அர்ச்சிஷ் அகஸ், அர்ச்சிஷ்னா சூரியன் அது அக்னி, அதுக்கப்புறம் ரெண்டாவது அகஸ், அதாவது இந்த ஆதிவாகிக்கர்கள் அப்படின்னா ஐஷண்டு போறவர்கள் அர்த்தம், எழுந்திரளை பண்ணி கொண்டு போகிறவர்கள் அர்த்தம். இவர்களை எல்லாம் பெருமாளே நியமிச்சிருக்கார். அர்ச்சிஷு அகஸ்ஸு, அப்புறம் சுக்லபக்ஷம், அப்புறம் உத்தராயணம், அப்புறம் ஆண்டு, இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு லோகம், அந்த லோகத்தை தாண்டி தாண்டி இவன் போறான். அந்தந்த லோகத்துல இந்தந்த தேவர்கள்லாம் இருக்கா, இப்படி சொன்னவர்கள்லாம் தேவர்கள், அந்தந்த லோகத்தில் இருக்க தேவர்களுக்கும் அதே பெயர். அப்போ இதெல்லாம் லோகம் சொல்றீதே, அகஸ்னா பகல்னு அர்த்தம், அது ஒரு காலம் தானே, சுக்லபக்ஷம்னா அது ஒரு காலம், உத்தராயணம்னா அது ஒரு காலம் தானே, இதெல்லாம் காலமா இல்ல லோகமா அப்படின்னு கேட்டா, லோகம்தான் காலங்கிறது இருக்கட்டும், அந்த காலாபிமானி தேவதைகள்லாம் இருக்க இல்லையோ அவளுக்குன்னு இருக்கக்கூடிய லோகங்கள் இதெல்லாம், அதனால அப்படின்னே வச்சுக்கலாம், லோகம்னே எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி அச்சிஷ் அகஸ் அப்புறம் சுக்லபக்ஷம் உத்தராயணம் ஆண்டு வருஷம் அப்புறம் காற்று வாயு இரவி சூரியன் இந்த மாதிரி இந்த வழியில போறான். அப்புறம் சந்திரன், இந்தந்த லோகங்கள் அந்தந்த லோகத்துல அவெல்லாம் நன்னா வரவேற்று உபசரித்து அந்தந்த தேவர்கள்லாம் இவனை வழியெழுப்புகிறார்கள் அப்படின்னு வேதத்துல அதுவும் சொல்லியிருக்கு. ஆக இந்த மாதிரி இது எல்லாமே வேதத்துல சொன்ன விஷயம். இதை எல்லாருக்கும் நன்னா அழகாக எழுதணுங்கிறதாக சுவாமி தேசன் இதுக்காக பரமபத சோபானம், அழகா பரமபதத்துக்கு சோபானம் படிக்கிட்டு கட்டுற மாதிரி. அப்போ பரமபத சோபானம் அப்படிங்கிறதுலயும் இந்த ஆதிவாகிகர்கள் இவர்கள்லாம் இப்படியாக அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சரியமா சுவாமி சாதிச்சிருக்க. அதுவே பெயரே பரமபத சோபானம்னு, பரமபதத்துக்கு படிக்கட்டு எப்படி அப்படின்னு போகும்படியாதான் இருக்கு, அது சொல்லும்படியாதான் இருக்கு. அப்போ அதுல அச்சிராதி பருவ அப்படின்னே ஒரு பருவ, அவ சொல்ற எப்படி தேவர்கள்லாம் ஏன் இவனுக்கு உபச்சாரம் பண்றார்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு ராஜகுமாரன் மாதிரிங்கிற, ஒரு ராஜகுமாரன் வெளியில கிளம்பினா வச்சுக்கோ, அப்ப ராஜாவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவான்னா, ராஜகுமாரனுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணுவான், இங்க வாங்க ராஜகுமாரே, இங்க வரணும் இங்க வரணும் எல்லாம் சொல்லி. அந்த மாதிரி எம்பெருமான் தான் ராஜா, சீவகண்ட போலவால ராஜகுமாரர்கள், அதனால அவர்களை எல்லாருமே மற்றவர்கள்லாம் ராஜாவை சேர்ந்தவர்கள், இந்த ராஜாவை சேர்ந்தவர்கள்லாம் பரவசராக இவனை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அச்சிஷ் என்னும் அக்னி என்னும் பெயருடைய ஆதிவாகிகன் வந்து எதிர்கொண்டு தம் வைபவம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து சூழிசும் பணிமைகளில் சொன்ன சத்காரத்தோடு தனக்கு அடைத்த எல்லையும் நடத்தும். சூழிசும் பணிமைகள்ல சொன்ன மாதிரியாக இந்த தேவர்கள்லாம் தங்க தங்க லோகத்துல வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து அவனுக்கு சத்காரங்கள்லாம் பண்ணி உபசாரங்கள்லாம் பண்ணி அனுப்புகிறார்கள் அப்படின்னு இருக்கு. அப்புறம் பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம் காலவாச்சி சப்தங்கள் இங்கே கால அபிமானி தேவதைகளை சொல்லுகின்றன. இதெல்லாம் காலமாச்சுன்னு நினைக்க வேண்டாம், அந்தந்த காலத்துக்கான தேவதைகள் இருக்க அவர்கள்லாம் இவன் ஐசின்னு போறா அப்படிங்கிற அர்த்தத்துல இது இருக்கு. அப்படியே ஒன்னு ஒன்னு லோகமா போறான், சம்வத்சரம் வாயு அப்படின்னு போன, அதுக்கப்புறம் ஆதித்யனுக்கு போனோம், சூரியனுக்கு போனோம். இதை பத்தி எல்லாம் ஆழ்வார்கள்லாம் பாட்டிருக்கான்,
தேரார் நிறைய கதிரோன் மண்டலத்தை கீண்டு போக்கு. கதிரோன் மண்டலம், சூரிய மண்டலம், அதையெல்லாம் தாண்டி கீண்டு பிளந்துன்னு உள்ளுக்குள்ள போறான் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்கான். ஆதித்யோ துவாரமுச்சியதே அப்படின்னு சொல்லி, ஆதித்யம் தான் சேவி கொண்டதுக்கு துவாரம் மாதிரியா, அவன் வழியா தான் போகணும் அப்படின்னு பல இடங்கள்ல வேதங்கள்ல சொன்னதெல்லாம் இப்படியே எடுத்து சொல்லி, கடைசியில சந்திரன் வந்து இவனுக்கு நிறைய உபச்சாரங்கள்லாம் எல்லாத்தையும் பண்ணி மேலே இவனை வழி அனுப்புறான். கடைசியா வரவன் வித்யுத் புருஷன் அப்படின்னு, அவன் அமானவன் அப்படின்னு சொல்றது, அவன் தான் இந்த பிரம்ம லோகம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடுறான். வைத்தியன் தன்னையே அமானவன் என்னும், அவன் தானே பிரம்மத்தை பிராபிக்கும் என்றும் ஸ்ருதிகள் அப்படின்னு வேதம் சொல்றது. சரி, இந்த அர்ச்சராதி தேவர்கள்லாம் யாரும் நித்திய சூரிகளா தேவர்களா அப்படின்னா, தேவர்கள் தான் எமிர்மான் அவளை நியமிச்சிருக்கான். இனி இவர்களை ஐஸ்வன் வரும்படியாக எடை பண்ணி கொண்டு வரணுங்கிறத நியமிச்சிருக்கான். இதுல சில பேர் என்ன சொல்றா, எல்லாரும் தேவர்கள் தான், நான் கடைசியில இருக்கிறவள் வித்யுத் புருஷன், அவர் பரமபதத்துக்கே கொண்டு விடுறார், அவர் நித்தியசூரியா இருக்கலாம் அப்படிங்கிறார். இப்படி ரெண்டு மூணு பட்சம் இதெல்லாம் இருக்கு. அத சுவாமி தேசியம் சொல்ற, அக்னாதி விபூதிகளுக்கு அதிதெய்வத்தைகளான சில நித்தியசூரிகள் என்றும் மதபேதம் நடக்கும். அமானவனை நித்தியசூரிகளில் ஒருவனாக இசைந்து கீழுள்ளாரை கர்ம வசியர், இந்த வித்யுத் புருஷன் தான் நித்தியசூரி, மற்றவர்கள்லாம் சாதாரண தேவர்கள்னு சொல்றா. சில பேர், சில பேர் இல்லை, சில பேர் அப்படி இல்லை, இவர்கள் வந்து நித்தியசூரிகள் அப்படின்னே சொல்றான். இவ் அர்ச்சராதிகதி அண்டந்தோறும் உண்டாயிருக்கும். ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் இந்த அர்ச்சராதிகதி உண்டான். நம்ம பூமியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டம் இல்லையுமா, இன்னைக்கு கோடிக்கணக்கில் பிரம்மாண்டம் இருக்கு. அதனால இந்த அச்சியராதிகதி வழியாக போனவர்கள் ஆவர்த்தியார்கள், அச்சியாதிகதி வழியா போனா வைகுண்டத்துக்கு போனா திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு அதையும் வேதமே சொல்லுது. சேத்தையன பதா பிரதிபத்தியமானா இவன் மாணவ ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே அப்படின்லாம் சொல்றது. இங்க விரஜான்னு அங்க ஒரு நதி இருக்கு, அந்த விரஜா நதியை போய் அங்க போய் தாம் மனசா தேத்தி மனசனாலே சான்றான். விரஜா நதி சீவை குண்டத்துக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு கேட்டா, எல்லையில இருக்கு. இந்த நம்ம லோகத்துக்கு எல்லையில இருக்கா, நம்ம லோகம்னா பிராகிருத லோகம், இல்ல சீவை குண்டத்தினுடைய எல்லையில இருக்கான்னு கேட்டா, விரஜையை சிலர் திகுண சுத்த சத்தங்களுக்கு எல்லை என பார்ப்பார்கள். வைகுண்ட சப்தம் பொதுவாகையாலும் பிரம்மலோகத்தில் ஆறு கிருதாதிகளுக்கு அனந்தரம் விரதையை கிட்டும் என்று சுத்தி சொல்லுகையாலும் திவ்ய ஜனபதத்துக்கு எல்லை என்று சிலர் சொல்லுவார்கள். இது பல பேர் பல விதமா சொல்றா. இது வந்து எல்லை அப்படின்னு சொல்றவா, திவ்ய ஜனபதத்துக்கு எல்லை, அதாவது திவ்ய லோகம், சீவைகுண்டம் திவ்ய லோகம், அதுக்குள்ள ஒரு கண்ட்ரி இருக்கு, அதுக்கும் சீவைகுண்டம் தான் பேர், அதனுடைய எல்லையில விரதா இருக்கு அப்படின்னு அவள் சொல்றவளுக்கு தாற்பயம். இப்படியே போய் கடைசியில திவ்ய தேசம், அந்த இவன் அனுப்பிவிட அந்த திவ்ய தேசத்துக்கு கிட்ட போறான். திவ்ய தேசம்னா சீவைகுண்ட திவ்ய தேசம் கொள்ளி திவ்ய லோகம். விரஜா பிரவாகத்தை அவகாகித்து அழுக்கற்று பவித்திர பாணியான அமானவனுடைய கரஸ்பரிசத்தாலே வாசனா விசேஷம் கழிந்தவன், கைப்பிடிச்சு ஐச்சன் போறான். அவன் கைப்பிடிச்சாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும், விரதாநதியில ஸ்நானம் பண்ணா மொத்த பாவம் போயிடும். அப்படியே போய் சீவிகின்ற லோகம் அப்படிங்கிற திவ்ய லோகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அங்கே அறம் என்றும் எம் என்றும் பிரசித்தமான அமிர்தமய சமுத்திரங்கள், அங்க என்னென்ன இருக்க எல்லாத்தையும் சொல்றாருங்க. அமிர்தமான சமுத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சோமசவனம் அப்படின்னு அரச மரம் ஒண்ணு இருக்கு, ஐரம்பதியம் அப்படின்னு ஒரு சமுத்திரம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க மாலாஞ்சன சூர்ணவாச பிரபுத்திகளை ஏந்தி கொண்டு திவ்ய அப்சரசுகள், 500 திவ்ய அப்சரசுகள் அவர எம்பெருமானை அனுப்புறான் அப்படின்னு இருக்கு வேதத்துக்கு. எம்பெருமான் அனுப்ப அவர்கள்லாம் வந்து ஆண்மின்கள் வானகம், சீவை கொண்ட லோகத்தை நீங்கள் ஆளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் இவனை வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்ரீ பூமி நீலாதேவிகள் நிதிய நற்சொன்னமும் நிறைகுட வழக்கமும் மதிமுதர் அடந்தையர் ஏந்தி என்று அந்த ஸ்ரீ பூமி நீலாதேவிகள் தான் இவனை வரவேற்று கடைசியில திவ்ய விமானம், எம்பெருமானை வரவேற்க திவ்ய விமானத்தை பார்த்து அப்படியே மெதுவாக எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி இருக்கொள்ளியும் அதை பார்த்து ஆச்சரியமாகப்பட்டு கடைசியில எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு அதுக்கப்புறம் மேல எம்பெருமான்
அந்த பரியங்கத்துல இவனையும் கூட்டு உட்காத்தி வச்சு நீ யார் அப்படின்னு கேட்கச்ச, என்னுடைய பழைய கதையில நான் என்னென்னமோலாம் நினைச்சேன் இருந்தேன், ஆனா இப்ப தெரியுது நான் யாருன்னா நீர் தான் நான் அப்படின்னு, ஏன்னா எனக்குள்ளயும் அந்தராத்மாவாக நீர் தான் இருக்கீர் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவன் சொல்றான். அப்படியே மெதுவாக சீவை குண்டலோகம் போனவன் அங்க போய் எம்பெருமானுடைய திருமேனி எல்லாம் அனுபவித்து நீ யார் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலின்னு சொல்லி அங்கே ஸ்திரமாக இருந்து கொண்டிருக்கிறான் திவ்ய தம்பதியனுடைய திருவருளாலே அப்படின்னு அந்த விஷயத்தை ஆச்சரியமாக பரமபத சோபானத்தில சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். எதுக்காக சொல்றான், அந்த கௌசிகத்தக்கி உபனிஷத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையில கூட இருக்கு, அங்கங்க எம்பெருமானை அடைகிறார்கள், ஸ்ரீமன் நாராயணனை இந்த வைகு இந்த அர்ச்சிராஜ கதியினாலே போய் ஸ்ரீமன் நாராயணனை அடைகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமும் ஸ்பஷ்டமா இருக்கு. இப்ப அந்த அர்ச்சிராதி கதியில யார் யார் இருக்காங்கிறத பத்தி நிறைய விசாரம் பண்றான் சீபாய் சத்திரம், இன்னும் வெளியிடத்துலாம் கூட நிறைய பரவத சோபானத்துல இருக்கு பேர் எல்லாம் என்னன்னு. அதுக்காக சுவாமி தேசியன் அருளி செய்த பாட்டு ஒண்ணு இருக்கு, அதுல எல்லா பேரும் வந்துடும். தமிழ் பாட்டு நடைபெற அங்கே பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின்பதி மின் வருணன் குடையிடை வானவருகோன் பிரஜாபதி என்று வரால் இடையிடை போகங்களை எழிற்பதம் ஏறுவரே அப்படின்னு, அந்த மாதிரி ரீதியில இந்த ஆதிவாகிகர்கள்லாம் இவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே எம்பெருமான் இவனை எதிர்கொண்டு அழைக்கிறான் அப்படிங்கிற விஷயம்தான். அதுதான் இப்ப சூழ் சிந்தனைகள்ல வரப்போகுது. இப்படி நிர்சேதுகமாக எம்பெருமானோட சம்சிஷ்டரான ஆழ்வார் தாம் திருநாடையர எழுந்தருளும்படியும் தாம் எழுந்தருளும் போது சர்வ லோகங்களும் தம்மை கொண்டாடும்படியும் திருவுள்ளத்தாலே பிரத்யட்சித்து அந்யாகதேசத்தாலே பேசுகிறார். தனக்குன்னு மாத்திரம் இல்லாமல் எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் இந்த மங்களம் நடக்கிறது அப்படிங்கிற ரீதியில தன்னை பத்தி சொல்லாமல் இன்னொருத்தரை பத்தி சொல்ற மாதிரி பொதுவாக வைஷ்ணவர்களை பத்தி சொல்ற மாதிரியாக இந்த பாசனத்தை இங்கே அமைக்கிறார். இங்கே முதல் பாசுரத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய திவ்ய மங்கள வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் எப்படி கொண்டாடித்து அப்படிங்கறதுதான். சூழ் விசும்பு அணிமுகில் சூரியம் உழைக்கின ஆகாசம் மொத்தமும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அழகான மேகமானது தூரியம் உழைக்கின அது வாத்திய கோஷத்தை பண்ணின மேகம் முழங்கித்துன்னு அர்த்தம். மேகநாதம் கம்பீரமானது மாத்திரம் இல்ல சுபமானது அது. ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின ஆழ்கடல் இருக்கும் இல்லையோ அது கூட சமுத்திரம் கூட அலை அப்படிங்கிற கையை எடுத்து நர்த்தனம் ஆடித்தான். ஒரு பாட்டு பாடினா நர்த்தனம் இருக்கணும் இல்லையா. ஏழு பொடியிலும் வளமேந்திய சப்த தீபங்கள்ல எல்லாருமே மங்கள வஸ்துக்களை எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். என் அப்பன் வாழ்ப்புகள் நாரணன் தமரை கண்டுகந்தேன். எம்பெருமான் வாழ்ப்புகள் நாரணன் நன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய புகழ் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த நாரனுடைய பக்தர்களை கொண்டு இயற்கை எல்லாம் கூட இப்படியாக அனுகூலமாக சந்தோஷமாக அவை செயல்பட்டன அப்படிங்கறத இந்த முதல் பாசுரத்துல சொல்ற. திருநாடையர போகையிலே பிரவருத்தரான சீவைஷ்ணவர்களை கண்டு உகந்து அச்சேதனமான மேகங்களும் கூட இவர்கள் போக கடவிய ஆகாசத்தை எல்லாம் பூஷித்து கொண்டு நின்று தூரிய கோஷத்தை பண்ணித்தன. மேகங்கள்லாம் கூட தூரிய கோஷம்னா வாத்திய கோஷத்தை பண்றது அப்படின்னு சொல்ற. சீவைஷ்ணவர்கள் போறபடினால கடல்களாகிறவை திரைகளாகிற கையெடுத்தாடின இப்படி சர்வலோகங்களும் மங்களமான செயல்களை செய்தன. எல்லா லோகமும் மங்களமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த முதல் பாசுரத்துல இந்த சூரிசம்ப நிமிகள் அப்படிங்கிற பாசுரத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. தொடர்ந்து சீவகண்ட லோகம் போகக்கூடிய அந்த மங்கள வைபவத்தை சாதிக்க போகிறார் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சூரிசம்ப நிமிகள் தூரியம் உழைக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின ஏழு பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்ப்புகள் நாரணன் தமரை கண்டுகந்தே அப்படின்னு. ஸ்ரீவைஷ்ணவர்களுக்காக எல்லாரும் தரித்துக் கொண்டு இருப்பதை அவர்கள் பாக்கியமா நினைக்கிறான். மனுஷர்களுக்கு போய் நான் இது இதான் கும்பங்கள்லாம் எதுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் சாதாரண மனுஷர்கள் இல்ல, எம்பெருமானுடைய நாரணன் தமர் வாழ்ப்புகள் நாரணன் தமர்கள் அடியார்கள், அதனாலே சந்தோஷமாக தேவர்கள்லாம் அனுப்புறாளாம். சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சொல்றார், இதற்கு முன்னாடி எல்லாம் தேவலோகத்துக்கு போனா அவ நம்மளை அவமரியாதை படுத்துவா தேவர்கள்லாம், புண்ணியங்கள்லாம் பண்ணி தேவலோகத்துக்கு போனா வச்சுக்கோ, என்ன ஆனாலும் மனுஷன் தானே அவர்கள்லாம் தேவர்கள் தானே அதனால அவமரியாதை படுத்துவா.
ஆனா அதே தேவர்களை வேலை வாங்குவாங்க, ஆனா அதே தேவர்களை இப்ப என்ன பண்றா, இவனை கை கூப்புவார்கள், புஷ்ப வருஷங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். அது எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலே ஏமனத்தினாலே இப்படி ஆச்சரியமாக நடக்கிறது. இப்படி சர்வலோகங்களும் மங்களமான செயல்களை செய்தன, ஏழு பொழிலும் வளமேந்திய அப்படின்னு சொல்றபடினால இப்படியாக அச்சிராதி கதிக்கு இவன் கிளம்புறான் அப்படிங்கிறது இந்த முதல் பாசுரத்தில் இருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.